இந்த வெள்ளி இயேசுவின் துன்பங்களை நினைவு கூறும் நாள். இயேசுவை சிலுவையில் அறைந்த தினத்தை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் புனித வெள்ளி அனுசரிக்கப்படுகிறது. இது பற்றிய சிறப்பு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். புனித வெள்ளி என்றால் என்ன? இயேசுவின் துன்பங்களை நினைவு கூறும் நாளாக புனித வெள்ளி அனுசரிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்த தினத்தையும் அவர் அடைந்த துன்பங்களையும் நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படும் விழா இது. இந்த புனித வெள்ளியானது இயேசு மீண்டும் உயிர் பெற்றெழுந்த தினமான ஈஸ்டர் சண்டேவுக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சந்தித்த துன்பங்களை நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து கிபி 33 ஏப்ரல் 3 வெள்ளிக்கிழமை இறந்தார் என கருதப்படுகிறது. 30 வெள்ளி காசுகளுக்காக இயேசுவை அவரது சீடராக இருந்த யூதாஸ் என்பவரை காட்டி கொடுத்தார் என்று வரலாறு கூறுகிறது. வரலாற்றின்படி இயேசு எருசலேம் காவலாளர்களால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட இயேசுவை கயபா என்ற தலைமை குரு விசாரித்தார். அவர் மீது பல முரண்பாடான குற்றங்கள் வைக்கப்பட்டது. இயேசுவுடன் இருந்த அவரது சீடர்களும் அவர் கைது செய்யப்பட்டதும் அவரை விட்டுவிட்டு ஓடிவிட்டனர். பின்னர் இயேசு ரோமின் மன்னர் பிலாத்துவிடம் அழைத்து செல்லப்பட்டார். அவர் இயேசுவை விசாரித்து விட்டு அவர் குற்றமற்றவர் என்று கூறினார். ஆனால் மக்கள் அவர் கூறியதை ஏற்கும் மனநிலையில் இல்லை. சரி, இயேசுவின் பகுதியான கலிலேயாவின் மன்னர் ஏரோதுவிடம் அவரை அனுப்ப முடிவெடுத்தார். ஆனால் அவர் எருசலேம் சென்று விட்டதால் இயேசுவை சவுக்கால் அடித்து தண்டனை நிறைவேற்றி விடுதலை செய்து விடலாம் என்று முடிவெடுத்தார் பிலாத்து. எனினும் மக்கள் விடுவதா இல்லை. அவர்கள் இயேசுவை சிலுவையில் அறையுமாறு கூறினார்கள். மக்களுக்கு எதிராக முடிவெடுத்தால் கலவரம் வெடிக்கும் என்று பயந்த பிலாத்து மக்கள் கூறியபடியே செய்ய முன்வந்தார். எனினும் இதில் என் பங்கு ஏதும் இல்லை என்று கூறிவிட்டார். பின்னர் இயேசு முள்கிரீடம் அணிவிக்கப்பட்டு சிலுவையை சுமத்துவாரை கல்வாரிக்கு செல்ல பணிக்கப்பட்டார். இயேசுவை தலைவனாக ஏற்றுக்கொண்ட மக்கள் பலரும் கதறி அழுதனர். அந்நிலையிலும் இயேசு, எனக்காக யாரும் அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள் என்று கூறினார். இயேசுவின் ஒரு குன்றின் மேல் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அன்றைய தினத்தில் மதிய நேரமே வானம் இருண்டு காணப்பட்டதாகவும் வரலாற்றில் தெரிவிக்கப்படுகிறது. அதன் பிறகு இயேசு சிலுவையில் அறையப்பட்ட 15 பிறகு ஏப்ரல் 3 வெள்ளிக்கிழமை உயிர் நீத்தார் என்றும் 3 மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்பதும் சான்றோர் கூற்று. இந்த உயிர் நீத்த தினத்தை புனித வெள்ளியாகவும் மீண்டும் உயிர்த்தெழுந்த தினத்தை ஈஸ்டர் சண்டேயாகவும் கொண்டாடி வருகின்றனர் கிறிஸ்தவர்கள். தி குட் ஃப்ரைடே